வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இஸ் ஸ்டீப். இந்த வீடு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன தேதி அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆடி 18. ஸோ இன்னி நாள் எப்படி போகுது என்று தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி எப்படி போகணும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். வாங்க வெளியே வர போகலாம். நான் இப்போ தான் ப்ரஷ் பண்ணேன். ஸோ குளிச்சுட்டு வந்து நான் வ்ளாக கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஸோ ஐ ஸ்கூலிஸ்ட்டு வந்துட்டேன். நான் மை நியூ ட்ரெஸ் எப்படி இருக்கும் அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸ்டாப்ல வந்து நான் வேலை கண்டினியூ பண்ணுறேன். பசிக்கு எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். எங்கே போகிறேன்னு அப்படி போகிற வழியில் சொல்கிறாங்கம்மா. பஸ்ஸில் ஏறியாச்சு காய்ஸ். நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் கருமந்துறைக்கு போகுது. ஸோ கருமந்துறைக்கும் பார்த்தீங்கன்னா மலைக்கும் தனியாக இந்த பஸ் தான் விட்டுருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் போகிறோம். ஆல் டைம் கல்வெட்டை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். எப்படி கல்வெட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நிறைய மழை பெஞ்சு பால்ச்செல்லாம் தண்ணிடுன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. நான் இந்த லுக்கில் எப்படி இருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். பழமாக பாவமாக இருக்கிறான் அது சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எங்கள் அம்மா ஹாய் கடுவோம் சார். சரி வாங்க அது போக அப்படியே வ்ளாக் பண்ணிட்டு போகலாம். பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. அப்படியே இங்கே ஆடி 18 கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலான்னு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ சிறப்பாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அங்கேயும் கொஞ்சம் பிரசாதம் பண்ணாங்க, சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கடை காலையில் ப்ளாக் பண்ண தெரியுமா, அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ ரூமில் வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டு பண்ணாங்க. வாங்க இப்போ பிரியாணி பார்த்து பாப்பாவா இல்லை வீடியோ இல்லையா? புரியல. அந்த அந்த பக்கம் மக்கள் இருக்காங்க. மக்கள் ஆமாம் ரெடி ஆகிட்டு அரிசி கொட்டலையா? அரிசி பக்கத்துலேயே வச்சிருக்காரு. என்ன பிரியாணி? அப்போ அரை மணி நேரம் கழிச்சு வரேன். அரிசி கொடுக்கணும் 10 நிமிஷம். இந்த அம்மா வரதுக்கு 20 நிமிஷம். அதில் முட்டை வச்சுன்னா குடிச்சிக்க. நான் கோயிலுக்கு போகிறேன். வந்துருக்கோம். வந்ததுக்கு 2 ட்ரெஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அது போல் 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்து சிறப்பாக செஞ்சாச்சு. வாங்க அடுத்து நடக்குதுன்னு பார்ப்போம்.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 4 ஆகுது. நாங்கள் மதியம் சாப்பாடு அந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவருங்க தண்ணி எங்கள் அம்மா சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்படியே குளிச்சுட்டு சாப்பிட போகிறோம். இந்த இடம் பாருங்கள், செமையாக இருக்குது. குளிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு இன்றைய நாளை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம். இங்கே இருமா போங்க சார். டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. இப்போ குளிக்க போகிறோம், குளிக்க போகிறோம். நான் குளிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் வ்ளாகை. A few moments later. வராது வராது, தலைக்கு தான் முடிச்சு. இருந்துச்சுங்க இன்னைக்கு. அப்படியே அந்த ஆற்றுல குளிச்சுக்கிட்டு ஆத்தா அந்த ஓடே ஏதோ அதில் குளிச்சுக்கிட்டு அப்படியே குளிச்சுட்டு இருக்கும் போது மழை பெய்யும் போது பா 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 பா. ஆஃப்டர் லாங் இயர்ஸ் கழித்து எங்கள் அப்பா அம்மா கூட வெளியே போய் ஜாலியாக இருந்ததுன்னா அது இன்னைக்கு தான் மறக்க முடியாத நாள். வேறு மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 8 ஆகுது. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு அவசரமான ப்ளாகில் வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன மாற்றலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென், பாய் ஃப்ரம் எஸ்டி.